இந்தியன் டூ. இந்த மூவியில கமலஹாசன், சித்தார்த், காஜல் அகர்வால், ரகுல் கிருத்தி சிங் மற்றும் பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல நம்ம இந்தியன் தாத்தாவா இருக்க கமலஹாசனுடைய வயசு 106 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம், இந்த சேனாபதி அப்படிங்கிற கேரக்டர் இந்தியன் ஒன்லேயே ஒரு 70-80 வயசு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. அவருடைய ஏஜ் வந்து இந்த படத்துல சொல்லப்படுது. 1918 இந்தியன் தாத்தா வந்து பிறந்திருக்காரு. ஆனா இப்ப 2024 இவர் வயசை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 106 வயசா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்ப ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம இந்தியன் 1 இருந்த ஸ்டோரி லைன் மாதிரியேதான் இந்தியன் 2 இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியுது. ஏன்னா இந்தியன் 1 இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னா, கரப்ஷன்னால தன்னுடைய மகா வந்து இறந்துட்டே தான். அந்த கரப்ஷன் காரணமா இருந்த ஒவ்வொருத்தரையும் வந்து இந்தியன் தாத்தா போட்டு தள்ளாரு. கடைசியெல்லாம் தெரிய வந்து தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு களை முளைச்சிருக்கு. அந்த களை வேற யாரும் இல்லை, தன்னுடைய மகனும் கரப்ஷன்ல ஈடுபட்டுருக்கான் அப்படின்னு தெரிய வரையும் அவனையும் போட்டு தள்ளி அந்த படத்தை முடிக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள கரப்ஷன்னால தன்னுடைய குடும்பத்துல தான் மகா இறந்து போன மாதிரி வேற குடும்பத்துல யாரும் இறந்துடக்கூடாது, இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா கரப்ஷன்ல ஈடுபட்ட ஒவ்வொருத்தையும் போட்டு தள்ளி அந்த கரப்ஷனே ஒழிக்கிறாரு. இதுதான் பார்ட் 1 ஸ்டோரியாவே இருந்தது. இப்ப பார்ட் 2 ஸ்டோரியில என்னன்னா, ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு தோண விஷயம், பார்ட் 1 இந்தியன் தாத்தா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கரப்ஷனை மட்டும் ஒழிச்சு தமிழ்நாட்டை வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு மாநிலமா கொண்டு வருவாரு இந்தியன் 1. இப்ப இந்தியன் 2 பேன் இந்தியாவுக்குள்ள கரப்ஷன் வந்து உண்டாயிருச்சு. இந்த கரப்ஷனை சரி பண்ண யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்த கரப்ஷனை பூரா ஒழிச்சாரு. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை கண்டிப்பா தட்டி கேட்டு இந்தியாவை கரப்ஷன் இல்லாத நாடா மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த் சொல்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டர் இன்னும் சாதாம 106 வயசுல இருக்காரு. அவர் வந்தா இந்த கரப்ஷனை எப்படி சரி பண்ணுவாரு, அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸ்கிரீன் ப்ரெசன்ஸா காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கு இந்த மாதிரி சீன் தான் வந்து அங்கங்க வச்சிருந்தாங்க. பட் படத்துல நிறைய ட்விஸ்ட் கூட வரலாம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லரை பத்தின என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன், உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.